நடிகை சித்ரா ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியதே தங்களுக்கு தெரியாது என அவரது தாய் விஜயா தெரிவித்திருக்கிறார். சென்னை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சின்னத்துறை நடிகை சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சித்ராவின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததை அடுத்து அவரது கணவர் ஹேம்நாத்தை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சித்ராவின் தாய் விஜயா திருமணத்திற்கு முன்பே சித்ராவுக்கு கடன் இருந்தது உண்மைதான் என்றும் ஆனால் அதற்காக அவர் தற்கொலை செய்திருப்பார் என்பதை நம்ப முடியவில்லை எனவும் குறிப்பிட்டார். சித்ராவும் அவரது கணவரும் ஹோட்டலில் தங்க காரணம் என்ன என்றும் ஹேம்நாத் துரோகம் செய்துவிட்டதாகவும் விஜயா குற்றம் சாட்டினார். கடன் வந்து ஏற்கனவே இருந்ததுப்பா, அவர் வந்த பிறகு கடன் இல்லை. நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் கடன் வாங்கினது வந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்க, கார் வாங்கினது டாக்குமெண்ட்டு இந்த லோன் வாங்கினதெல்லாம் காட்டுறோம். அதனால என்ன, அதனால செத்தான்னு நான் நம்பிக்கை படமா, அதுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன். நான் இங்கே வீடு இருக்குது, அடுத்து அவங்க அம்மா அப்பா வீடு இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க, இடைஞ்சல் இல்லை. ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்குறதுக்கு காரணம் என்ன, இங்கிருந்து போகும்போது மாமியார் வீட்டுக்கு போகிறோம் தான் சொல்லிட்டு போனாங்க. அங்கே ஹோட்டலில் போய் தங்குறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்றைக்கி வந்து அவங்க மாமனார் இறந்து மாமனார் சொன்னார், இது மாதிரிமா சூசைட் பண்ணிக்கிறேன், ஒரு ரெண்டு நாள் ஹோட்டலில் தங்கிக்கிறாங்கம்மா அப்படின்னா. அப்போ தான் தெரியும் எங்களுக்கு ஹோட்டலில் தங்குந்தேன்.